எடுத்துக்காட்டு 2.34 பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. இதிலேயே ரெண்டு ஃபார்முலா இருக்குது. 13வது உறுப்புங்கிறப்ப ஃபஸ்ட் ஃபார்முலா காமனான ஃபார்முலா, கூடுதல் வரும்போது கூடுதலுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறேன்னா, கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டான்னா, 13வது உறுப்பு 3 மற்றும் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கணும். என் ஈக்குவல் டு 21னா உறுப்புகளின் கூடுதல் எஸ்என் வந்து கண்டுபிடிக்கணும். என் 21 இருக்கும்போது எஸ்என் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 13 இருக்கும்போது 234 எஸ்என்னோட வேல்யூ. அதே இது என்னுக்கு 21னு கொடுத்தா எஸ்என்னோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா, 13வது உறுப்பு 3ங்கிறதுக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். இப்போ எப்படி எழுதுவோம்? 13வது உறுப்புங்கிறனால டிஎன் ஈக்குவல் டி ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × டி. இது காமனான ஃபார்முலா. 13வது உறுப்புங்கிறனால டி 13 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 13 − 1. என்னுக்கு பதிலாக 13 அப்ளை பண்ணால் 13 − 1 12 டி ஈக்குவல் டு 13வது உறுப்புன்னா 3. அப்போ ஏ ப்ளஸ் 12 டி ஈக்குவல் டு 3. இது சமன்பாடு 1. அடுத்து என்ன கேட்டிருக்கான், கொடுத்துருக்கான் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. அப்போ எப்படி எழுதணும்? எஸ் 13 ஈக்குவல் டு ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிடலாம். எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n − 1 × டி. இப்போ எஸ் 13 ஈக்குவல் டு n/2னா 13/2 2a ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 13 அப்ளை பண்ணால் 13 − 1 12 டி. இதனோட வேல்யூ 234. 13 உறுப்புகளின் கூடுதல். அப்போ நம்ம இந்த இனிமேட்டு இந்த சைடு சமக்குறி போடுறதவில் இந்த சைடு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 2a ப்ளஸ் 12 டி. இந்த ரெண்டு வகுத்தலில் இருக்கிற ரெண்டு இந்த இடம் போனால் பெருக்கல். ஓகேவா? 13 பெருக்கலில் இருக்கிற இந்த சைடு வந்தால் வகுத்தல். ரெண்டால் பெருக்கி 13 வகுக்கணும். ரெண்டால் பெருக்கினீங்கன்னா 468/13. ரெண்டை இதை வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ 36 வரும். இது சமன்பாடு 2. இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் இருக்கா? இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது பாருங்கள். டியோட வேல்யூ ஒரே மாதிரியே இருக்குது. ரெண்டும் ஒரே குறியில் இருக்கிறதுனால கழிக்கலாம். சமன்பாடு 1 − 2. அப்போ ஏ ப்ளஸ் 12 டி ஈக்குவல் டு 3. 2a ப்ளஸ் 12 டி ஈக்குவல் டு 36. குறியை மாற்றுங்க. பண்டு கேன்சல். 2a கடன், 1a நம்ம கிட்ட இருக்கு. கொடுத்துட்டோம்னா இன்னும் 1a கடனில் இருக்கும். ஈக்குவல் டு 36 கடன், 3 உங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா −33. மைனஸ்க்கு மைனஸ் அடிச்சிருங்க. இப்போ ஏவோட வேல்யூ 33 அப்படின்னு சமன்பாடு 1 பெறிடலாம். இடம் இல்லாதனால நான் இங்கேயே போடுறேன். சமன்பாடு 1 ஏவோட வேல்யூ 33 ப்ளஸ் 12 டி ஈக்குவல் டு 3. இந்த சமன்பாட்டில் ஏவுக்கு பதிலாக 33 அப்ளை பண்ணுறேன். 12 டி ஈக்குவல் டு 33. இந்த சைடு வந்தால் −33. −33 ஆகுமா? 33 கடன், 3 உங்ககிட்ட இருக்கு. கொடுத்துட்டிங்கன்னா −30. டி ஈக்குவல் டு −30/12. 6 வாய்ப்பாட்டில் ரெண்டுமே வருமா? 2r 12, 5r 30. அப்போ டியோட வேல்யூ −5/2. இப்போ அவன் கொஸ்டினில் கேட்டதுன்னா பொது வித்தியாசம் கேட்டான். பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம். டி ஈக்குவல் டு 5/-5/2. அடுத்து முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் கேட்டானா? ஏன்னா ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கவே முடியும். அப்போ ஃபார்முலானா எஸ் என்னுக்கு பதிலாக 21 ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக 33.
இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதில் டியும் இருக்குது ஏவும் இருக்குது, ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். க்வெஸ்டினில் டி மட்டும் தானே கேட்டிருக்கான், அடுத்து கூடுதல் தானே கேட்டிருக்கான், ஏன் ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏ தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். 21 ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதி எழுதிடலாம். SN ஈக்குவல் டு என் பை டூ 2A ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. எஸ் எத்தனை உறுப்புகள், 21 உறுப்புகளின் கூடுதல். அப்போ 21/2 ரெண்டு பெருக்கள் 33 ப்ளஸ் 21, எனக்கு பதிலாக 21 - 1, 21 போயிடுச்சு அப்படின்னா 20D, 20 × D 20D எழுதலாம். 21/2 ரெண்டு 33 66. இங்கேருந்து நீங்கள் ரெண்டை கேன்சல் பண்ணிடாதீங்க, எடுத்த உடனே இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். டியோட வேல்யூ நான் ஒன்றும் அப்ளை பண்ணல, அதையும் அப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் 20 டிக்கு பதிலாக -5/2. இது ரெண்டும் ஒரு இதில் பெருக்கல் இருக்குதா, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 10 - 5 அது 21/2 66. ஏன் இந்த ரெண்டில் கேன்சல் பண்ணலாம், இந்த ரெண்டும் வந்து 20D, இதை தனியாக எழுதணும்னா 20 - 5/2 டியோட வேல்யூ மட்டும் இப்படி வருமா. ரெண்டு இதையும் கேன்சல் பண்ணி போடுறேன், -50. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், ஓகேவா. 21/2 61 உங்கட்டிருக்கு, 50 கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 61 உங்கட்டிருக்கு, 50 கடன் வாங்கினதை கொடுத்துட்டீங்கன்னா மீதி 16 உங்கட்டிருக்கும். இப்போ கேன்சல் பண்ணிங்க, 8 21 பெருக்கணும், 8 × 21. இப்போ 20 × 8 58, 20 × 8 = 160, 21 × 8 = 168. அப்போ எஸ் 21 இந்த அப்படியே எழுதிருங்க. எஸ் 21 = 168. ரெண்டு ஆன்சர், டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் 168 இதையும் கண்டுபிடிச்சாச்சு. க்வெஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு சமன்பாடு, 13 உறுப்புக்கு ஒரு சமன்பாடம், 13 உறுப்புகளின் கூடுதலுக்கு ஒரு சமன்பாடம் வச்சு அதிலேருந்து டியை கேன்சல் பண்ணி ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா. இப்போ ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் தெரிஞ்சால் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு.